மக்களே, நான் உங்கள் ரக்ஷியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் படத்தை பற்றினா சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சிவகார்த்திகேயன் அவர்கள் மனோ அஸ்வின் டைரக்ஷன்ல மாவீரன் படத்துல நடிச்சு முடிச்சாரு. இந்த படம் ஆகஸ்ட் 11 பக்ரீத் முன்னிட்டு தாங்க ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் ER முருகதாஸ், ராஜ்குமார் பெரியசாமின்னு பல பேர் டைரக்ஷன்ல அடுத்தடுத்து நடிக்கவும் இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் ER ரவிக்குமார் டைரக்ஷன்ல நடிக்க ஆரம்பிச்ச படம் தாங்க அயலான். இந்த படத்துக்கான படப்பிடிப்புலாம் என்னதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாலுமே, இப்போ வரைக்குமே படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே சரியா வரல நாங்க சொல்லும். இப்போ இந்த படத்தை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய அயலான் மூவி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆர் ரவிக்குமார் டைரக்ஷனில் நடிக்க ஆரம்பித்த படம் தாங்க அயலான். இந்த படத்துக்கான சிஜி ஒர்க்கால தான் இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரியும் சில பேச்சுகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அயலான் படத்தில் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஜோடியாக ராகுல் பிரீத் சிங் தாங்க நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, யோகி பாபு, கருணாகரன்லாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து வேற லெவல் அப்படிங்கிற சாங்கும் ரிலீஸ் ஆகியிருந்தது. என்னதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் ரிலீஸ் ஆனாலுமே, இந்த சாங் ரிலீஸ் ஆன விஷயம் பல பேருக்கு தெரியாதுனே சொல்லலாம். அயலான் மூவி தமிழ், தெலுங்கு, கன்னடன், மலையாளம், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகவும் இருக்கு. இந்த ஒரு போஸ்டர்ல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏலியனோட சேர்ந்து பறக்கிற மாதிரி தாங்க இருக்காரு. இந்த படத்துக்கான கதை காமெடியோட சேர்ந்து நல்ல ஒரு கருத்தை சொல்ற விதமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வகையில இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே மக்களுக்கு மத்தியில் எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாங்க. எது எப்படியோ ஆக மொத்தம் இந்த வருஷம் நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாச்சும் அயலான், மாவீரன். நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.